வணக்கம் நண்பர்களே நான் விஜயகுமார் இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோல ஒரு ஃபால்ட் ரெஸ்ட்ரேஷன் அண்ணன் வீட்ல உள்ள இந்த ஸ்டார்டர் ஆனது அடிக்கடி ட்ரிப் ஆயிடுது போட்டு ஒரு 5 வருஷத்துலயே ட்ரிப் ஆயிடுங்க அப்படி சொன்னாங்க பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு வந்தேன் இது ஒரு பெரிய ஃபால்ட் ஒண்ணு கிடையாது இந்த ஸ்டார்டர் பொறுத்தவரை இது ஒரு சிப்பி சப்ரசிவ் ஸ்டார்டர் இது வந்து வோல்ட் மீட்டர் இது அம்மீட்டர் இது ஸ்டார்ட் பட்டன் ஸ்டாப் பட்டன் ஏற்கனவே பல வீடியோஸ்ல சொல்லிருப்பாங்க நீங்க பார்த்துக்கலாம் இது 6 ஆம்ஸ் எம்சிவி போட்டுருக்காங்க இப்போ இந்த ஸ்டார்ட்ல என்ன பிரச்சனைனா சிம்பிளா உள்ளாங்க வந்து ஓபன் பண்ணி பார்த்தேன் இந்த ஸ்டார்ட்டோட ரிலே செட்டிங்ஸ் கவனிச்சா உங்களுக்கு புரியும் இது வந்து ஸ்டார்ட்டோட ஒரு 1 செகண்ட் இது ஸ்டார்ட்டோட கான்டாக்டர் இது ஸ்டார்ட்டோட ரிலே இந்த ரிலே வந்து எட்டக்க 35 ஹவர்ஸ் மேக்ஸிமம் சே கொடுத்துருக்காங்க இந்த ரிலே என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இதுல நம்ம செட்டிங்ஸ் பண்ணிருக்கிற வேல்யூ விட கூடுதலான ஆம்ஸ் போனிச்சு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆகும் இது வந்து தெர்மல் ஓவர்லோட் தெர்மல் ஓவர்லோட் ரிலே இந்த ரிலே வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா செட்டிங்ஸ் ஆம்ஸோட கீழே போய் மேல படிச்சுனா ட்ரிப் ஆயிடும் நாம இந்த வந்து பார்த்ததுல என்ன தெரிஞ்சுனாக்கா சிம்பிளா 6 ஆம்ஸ் கொஞ்சம் பக்கத்துல வந்து செட் பண்ணிருக்காங்க இப்போ கோடை காலம் இல்லையா வோல்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா இந்த வோல்டேஜ் உங்களுக்கு காட்டுறேன் वोल्टेज पाता वो 185 साधारणी இந்த வோல்ட் 205 வோல்ட் இருந்தா எவ்வளவு போடுதா பிரச்சனை இல்ல 185 வோல்ட் வரும்போது இந்த மோட்டார் அது கூடுதல் கரண்ட் தான் எடுக்கும் அப்ப கூடுதல் கரண்ட் எடுக்கனாக்க இப்ப மோட்டார் ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணலாம் பாருங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது ஹை ஆஸ் போவும் பாருங்க கிட்டத்தட்ட 5 6 ஆஸ் வரைக்கும் போய் சேருது இது கண்டினியூஸா போகும்போது ட்ரிப் ஆயிடுது சோ இந்த ஸ்டார்ட்டோட ரிலேட்டட் செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண போறோம் அதான் மேட்டர் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணலாம் இன்கமிங் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த செட்டிங்ஸ் வேல்யூவை 6 ல இருந்து 7 அப்படிங்கற அளவுக்கு நகர்த்திக்கிறேன் அவ்வளவுதான் மேட்டர் நான் செஞ்சிருக்க வேற என்ன இந்த ரிலேவை இந்த ஆம் செட்டிங்ஸ் 6 ல இருந்து 7 க்கு மாத்தி இருக்கேன் ஏற்கனவே 6 தான் இருந்துச்சு இப்போ 7 க்கு மாத்தி இருக்கேன் இப்போ இந்த மோட்டார் ஆனது எந்த பிரச்சனை இல்லாம ரன் ஆகும் இந்த ஸ்டார்டர் ஆனது எந்த சிக்கலும் இல்லாம ரன் ஆகும் நான் இருந்து டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி தான் போக போறேன் மோட்டார் போ ஆன் பண்ணுவோம் வோல்டேஜ் பாருங்க மோட்டார் ஆன் பண்ண பிறகு 180 வோல்ட் தான் வருது மோட்டார் ஆஃப்ல இருக்கும்போது 185 இருந்தது மோட்டார் ஆன் பண்ண பிறகு 180 தான் வருது அப்ப 130 வோல்ட் சொன்னா இன்ன கரண்ட் கூடுதலா எடுக்கும் அப்ப கூடுதலா எடுக்க கூடிய கரண்ட்க்கு தகுந்த மாதிரி நம்மளோட ரிலே செட்டிங்ஸ் மாத்திக்கணும் அடங்க நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா நம்பரான மோட்டரோட நார்மல் கரண்ட் ஆம்ஸ் எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அம்மீட்டர் பார்த்தா தெரியும் இந்த அம்மீட்டர் 6 ஆம்ஸ் காட்டு சொன்னாக்க நீங்க 7 அல்லது 8 செட் பண்ணலாம் ஃபால்ட் கரண்ட் எப்படிங்கறது பார்த்து சொன்னாக்க எப்படி எடுத்துட்டாலும் 20 ஆம்ஸ் போய் சேர்ந்துரும் ஒரு மோட்டர் லாக் ஆயிடுச்சு அல்ல கீழ வந்து அடங்க ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு மோட்டர் ஃபெயில் ஆயிடுச்சுனாவே 20 ஆம்ஸ் 25 ஆம்ஸ் சொல்லிட்டு கூடுதலான ஆம்ஸ் எடுக்கும் சோ மோட்டார் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டார்டர் ஃபிக்ஸ் பண்றோம்னாக்க ஸ்டார்டர் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆம்ஸ் எவ்வளவு எடுக்குன்னு பாருங்க ஆம்ஸ் 6 ஆம்ஸ் எடுத்து எடுத்து சொன்னா 8 ஆம்ஸ் செட் பண்ணுங்க ஒருவேளை 8 ஆம்ஸ் எடுத்து சொன்னா 1 லட்சம் மோட்டார் மோட்டார்லாம் பாத்தீங்கன்னா 10 ஆம்ஸ் வரை எடுக்கும் 2 லட்சம் மோட்டார் 15 ஆம்ஸ் வரை எடுக்கும் அப்போ ஆம்ஸ் என்ன ஓடுது அப்படிங்கறத கண்ணால கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேவை நாம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணாக்க இந்த மாதிரியான நியூசஸ் ஸ்லிப்பிங்க தவிர்க்கலாம் வோல்டேஜ் கம்மியாத ஒண்ணு பண்ண முடியாது இருந்தாலும் அடக்க இந்த ஆம்ஸ் ரேட்டிங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும்போது பிரச்சனை தவிர்க்கலாம் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்பரானு இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி விடுங்க பக்கத்து ஆளோட காரம் காட்டும் அதையும் டிக் பண்ணி விட்டுருங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களோட உங்களுடைய சேனல்ல ஒன்று கொண்டு வந்து சேரும் நன்றி